எபிரேயருக்கு நிருபம் 12 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கின்றேன். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமி அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். சகலமும் அசைக்கப்படுகின்ற ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து வருகிறோம். நாம் வாழ்கின்ற இந்த நாட்களில இந்த முழு உலகமும் அசைக்கப்படுகிறது. நாம் வாழ்கின்ற இந்த காலத்துல உலகத்துள்ள 200க்கும் மேற்பட்ட நாடுகள் கண்ணுக்கு புலப்படாத ஒரு சின்ன வைரஸ்னால இந்த முழு உலகமே கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தத்தை தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறார். முழு உலகமே இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது, அசைக்கப்பட்டிருக்கிறார். அரசாங்கங்கள் அசைக்கப்படுகிறது, ராஜாக்கள் தலைவர்கள் பிரைம் மினிஸ்டர்ஸ் அசைக்கப்படுகிறார்கள், பிசினஸ் அசைக்கப்படுகிறது, அனைவருடைய வேலை வாய்ப்புகள் அசைக்கப்படுகிறது, குடும்பங்கள் அசைக்கப்படுகிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அசைவை தான் பார்க்கிறோம். கவலைப்படாதீங்க, நம்முடைய தேவன் பூட்டப்பட்ட கதவுகள் நடுவே உள்ளே வந்து ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு உங்களுடைய உள்ளங்கள் இல்லங்கள் திறந்திருக்கிறபடினாலே அவர் உங்கள் வீட்டிற்குள் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.